அலாமலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தலைக்கரியானம் வைக்க போகிறோம். பேச்சுலர்ஸ்காண்டி நாலு பேருக்கு தேவையான பொருள் என்னடி வைக்கிறோம். ஆட்டுக்கரியானத்துக்கு தேவையான பொருள் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு பெப்பர், தேவையான அளவு மஞ்சத்தூள், பட்டை கிராம்பு அந்த பிரியாணி இதுக்குள்ளது, கொஞ்சம் ஜீரகம் தேவையான அளவு, தக்காளி 2 தக்காளி, 2 வெங்காயம், 5 பச்சை மிளகாய். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. பத்தை கிராமம் முதல்ல வதக்கிக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு. இப்போ வந்து அதோட கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது, தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்க வேண்டியதான். இஞ்சி பூண்டு அப்பப்போ அரைச்சிக்க வேண்டியதான். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் கறியோட ஸ்மெல் இதெல்லாம் போகணுங்கிறது. இஞ்சி பூண்டு வதக்கும் போது அடுப்பு நான் மீடியமாக வச்சுங்க, இல்லாட்டி ரொம்ப கறிக்கிறோம், ஸ்மெல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே பதமாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ண போகிறோம். வெட்டி வச்ச தக்காளி, தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினா தான் எந்த மிதக்காதாலும் டேஸ்ட்டு கொடுக்கும். லைட்டாக அடுப்பு சூடு ஏற்றிக்கிட்டு கம்மியாக வச்சுருந்தோம் இஞ்சி பூண்டு காண்டி, இப்போ லைட்டாக சூடு ஏற்றிக்கிட்டு தக்காளி வதங்கிறது எப்படியும் 2 நிமிஷமாக பிடிச்சோம். வதங்கினதுக்கப்புறம் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. கூட வந்து லைட்டாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும், ஏன்னா பஸ்ட்லேயே போட்டோம்னா நம்மளுக்கு கருகின மாதிரி போயிடும். லைட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்ல மனமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச மசாலாலாம் சேர்த்தாது. ஜீரகத்தூள், ஜீரகத்தை லைட்டாக நீங்கள் இப்போ வறுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் மனமாக இருக்கும். மல்லித்தூள், மிளகாத்தூள், லைட்டாக பெப்பர், தேவையானால் பெப்பர் போட்டுங்க. இல்லாட்டி சில பேர் பெப்பர் பிடிக்கும், சில பேர் பெப்பர் பிடிக்காது, தேவையானாலும் பெப்பர் சேர்த்துங்க. இது வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக தேவைப்படுற நேரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். மிச்சர் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் சும்மா 1/2 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுங்க. ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் அதிகமாக மஞ்சத்தூளை யூஸ் பண்ண மாட்டாங்க, தேவையான அளவு மட்டும் மஞ்சத்தூள். இது வந்து மசாலா நல்லா வதங்கணும், வதங்கி அது அதோட ஸ்மெல் லைட்டாக மெயின்டூட்டாக வரும், அது வந்தால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதங்கிட்டு இப்போ மசாலா நல்லா வதங்கணும். அடுப்பை ஸ்லோவாக பண்ணிட்டு அடி பிடிச்சிடும் லைட்டாக. தலையை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே வதக்க வேண்டியதா, தேவையானது வதக்கிக்க வேண்டியதா. ஃப்ரெண்டில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தயிர் கிடையாது. லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு போட்டுக்க வேண்டியதான். இங்கே உள்ள தலை வந்து ஸ்மெல் கொடுக்குதுன்னா கழுவும் போதே லைட்டாக மஞ்சள் போட்டு கழுவிட்டு இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் போயிடும். நம்ம ஊர் தலைக்கு இங்கே உள்ள ஆட்டு தலைக்கு வித்தியாசம் இருக்கும் ஸ்மெல்லில். அதெல்லாம் இங்கே உள்ள தலை இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் போட்டு கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல் போயிடும். தேவையானாலும் தண்ணி இது 4 பேர் 5 சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டுதான். நல்லா இது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ உப்பு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு, சில பேர் கம்மியாக சாப்பிட்டீங்க, சில பேர் அதிகமாக சாப்பிட்லாம், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் இது இருந்துச்சுன்னா கொதி வந்துடும், செம்மையான இதாக ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தலைக்கறியானம் நல்லா கொதிச்சு வருது. இதோட மல்லி ஆட் பண்ணிக்கலாம், இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி மல்லி தேவையில்லை. நல்லா கொதிச்சு வந்துருச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதில் லைட்டாக மல்லி புதினா ஆட் பண்ணிக்கிட்டு
ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் கொதி விட்டிங்கன்னா சுவையான தலைக்கறி யானம் ரெடி ஆயிரும். இதை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.